வெல்கம் டு மை ஈஸி லேர்னிங் கம்ப்யூட்டர். இன்றைக்கி கிளாஸில் ஹையர் எஜுகேஷன்ஸை பற்றின மோட்டிவேஷன்ஸை தான் பார்க்க போகிறோம். இப்போ எல்லோரும் ப்ளஸ் டூ முடிச்சிட்ருப்பீங்க இல்லையா? ப்ளஸ் டூ முடித்த ஸ்டூடெண்ட்ஸுக்கான மோட்டிவேஷன்ஸ் தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ப்ளஸ் டூ முடிச்சுட்டு சில பேர் எம்பிபிஎஸ்க்காக வெயிட் பண்ணிகிட்ருப்பீங்க, சில பேர் இன்ஜினியரிங்காக வெயிட் பண்ணிகிட்ருப்பீங்க, சில பேர் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் போட்டிருப்பீங்க. எந்த கோர்ஸ் வேணாலும் படிக்கலாங்க. உங்களுக்கு என்ன கோர்ஸ் விருப்பமாக இருக்கோ அந்த கோர்ஸை செலக்ட் பண்ணி படிங்க. அந்த கோர்ஸை பெஸ்ட்டாக பண்ணுங்கள். பெஸ்ட்டாக பண்ணுற எல்லாருக்குமே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் காத்துன்ருக்கு. அதாவது என்ஜினியரிங் முடிச்சுட்டு வீட்டில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸும் இருக்கிறாங்க, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் முடிச்சுட்டு வேலைக்கு போன ஸ்டூடெண்ட்ஸும் இருக்கிறாங்க, டாப் யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு இன்னும் பிளேஸ்மெண்ட்டில் செலக்ட் ஆகாத ஸ்டூடெண்ட்ஸும் இருக்காங்க, சாதாரண கவர்மெண்ட் காலேஜில் படிச்சுட்டு வேலைக்கு போன செலக்ட் ஆன ஸ்டூடெண்ட்ஸும் இருக்காங்க. ஸோ நம்ம எதுவுமே எந்த இடத்துல படிக்கிறோம், எவ்வளோ ஃபீஸ் கட்டி படிக்கிறோம், என்ன கோர்ஸ் படிக்கிறோங்கிறது இல்லைங்க. எந்த கோர்ஸை படித்தாலும் அதை பெஸ்ட்டாக படிக்கணும். அதில் நீங்கள் டாப்பாக இருந்தீங்க அப்படின்னா கட்டாயம் உங்களுக்கான பிளேஸ்மெண்ட், உங்களுக்கான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கட்டாயம் இருக்கும். ஸோ உங்களோட மார்க் என்னவாக இருந்தாலும் சரி, அந்த மார்க்குக்கு என்ன கோர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள், தேடுங்க. நெட்டில் நிறைய கோர்சஸ் இருக்குது. உங்களோட மார்க்ஸுக்கு ஏற்ற கோர்ஸ் என்னங்கிறத டிசைட் பண்ணுங்கள், அதில் ஜாயின் பண்ணுங்கள். அதை நீங்கள் எப்படி பெஸ்ட்டாக படிக்கலாம் அப்படின்னு பாருங்கள். நீங்கள் படித்து முடித்ததுக்கப்புறம் அந்த கோர்ஸுக்கான பிளேஸ்மெண்ட் யாரெல்லாம் கொடுக்குறாங்க, என்ன ஜாப்ஸ்க்கெல்லாம் நீங்கள் எலிஜிபிள்ங்கிறத பாருங்கள். அதுக்கான உங்களோட டேலண்ட்டை வளர்த்துக்கோங்க. கட்டாயம் உங்களுக்கான ஒரு ஜாப் காத்துட்ருக்கு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.